you வணக்க மக்களை இன்னைக்கு கேளுங்க மக்களை நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பற்றின சில ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது நம்ம கிறிஸ்மஸ் வீக்ல இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தொடர்ந்து கேளுங்க மக்களே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றா ரெண்டாக நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து போன வருஷம் சொல்லாத சில இன்ஃபர்மேஷனை இந்த வருஷம் சொல்லணும் அப்படின்றதுக்காக கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத கேதர் பண்ணி அதை ஒரு இதுவாக தான் பார்த்திங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸில் பார்த்திங்கன்னா முத முதல்ல பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்டு அப்படின்ற ட்ரெடிஷன் பார்த்திங்கன்னா எயிட்டின் ஃபார்ட்டி த்ரீல முத முதல்ல பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கா கிறிஸ்மஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணார் எயிட்டின் ஃபார்ட்டி த்ரீல அவர் கிரியேட் பண்ண அந்த கார்டு பார்த்திங்கன்னா அப்போயே யூரோ டா யூரோ மதிப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி நைன் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வர்த்தியாக பார்த்திங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெருசாக அதில் எதுவும் இல்லை அப்படியே வரைஞ்ச மாதிரி இது பண்ண மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் கார்டு இருந்தது அது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூபல் ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு கிறிஸ்மஸ் கார்டு ட்ரெடிஷன் பார்த்திங்கன்னா ஹென்ரி கால் அப்படின்ற ஒரு பண்ணார் அவர் பண்ணதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷன் அப்படியே ஆரம்பிச்சது சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்க அது என்ன அப்படின்னு கொஞ்சம் ஃபன்னியான கண்டுபிடிப்பு தான் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாண்டா கிளாஸை உட்கார வச்சு அவரை வந்து எல்லா வீட்டுக்கும் அமிச்சா உலகத்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்கு அமிச்சா எல்லா பசங்களுக்கும் ப்ரெசன்ட் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ மைல்ஸ் பர் ஹாரில் போனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க அந்த டேட்டாவில் அவங்களுக்கு கிடச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இரநூறு மைல்ஸ் பர் ஹார் போனால் தான் எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் போய் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறாங்க அது மாத்திரம் ஒரு வீட்டில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ செகண்ட்ஸ் அதாவது கொஞ்சம் செகண்டுக்கும் கம்மி அவ்வளோ கம்மியாக தான் பார்த்திங்கன்னா வந்து இருந்தால் தான் எல்லா வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை கண்டுபிடிச்சிருக்காங்க கிறிஸ்மஸில் இருக்கிற ட்ரெடிஷன்ஸில் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் இந்த கோல்டு மாதிரி இருக்கிற சாக்லேட்ஸை கொடுப்பாங்க அதாவது சாக்லேட் மேலே ஒரு கோல்டு இது மாதிரி பண்ணி கோல்டு காயின்ஸ் மாதிரி அப்படி கொடுப்பாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷனாக வந்து வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது அது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் நிக்கோலஸ் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் சாண்டா கிளாஸாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நினைச்சாங்க ஸோ அந்த சென்ட் நிக்கோலஸ் தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின்ஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தார் ஸோ அவர் கொடுத்த அந்த ஏழைகளுக்கு கொடுத்த அந்த கோல்டு காயின்ஸை வந்து ஒரு மறக்காத அதை அப்படியே ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த சென்ட் நிக்கோலஸ்க்கு அப்புறம் அந்த சாண்டாக்ளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுல அந்த கிளாஸ்க்கு ரெட் ட்ரெஸ் அப்படின்றது ஏன் வந்தது அப்படின்னு

இந்த சாண்டா கிளாஸ் பறக்கிற மாதிரி ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது இன்டர்நெட்டில் கூட இருக்குது அப்படியே சாண்டா கிளாஸ் ஒரு ரெயின் டியரில் பறக்கிற மாதிரி நிறைய சின்ன பசங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே அப்படியே ஃபேசினேட்டிங்காக நினைப்பாங்க அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டீனில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனில் இருந்ததை பார்த்திங்கன்னா ஒரு படமாக வரைஞ்சார் அதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ரெயின் டீயரில் பறக்கிற மாதிரி ஒரு இமேஜாக பார்த்திங்கன்னா மாறி இன்றைக்கி உலகம் எங்கிலும் சாண்டா கிளாஸ் அப்படின்னா பறக்கிற மாதிரி ஒரு பிக்சர் பார்த்திங்கனா வந்து எங்கேயுமே வந்துருச்சு யூஎஸில் இருக்கிற ஐம்பது ஸ்டேட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்றத பார்த்திங்கன்னா வளர்க்குறாங்க ஏன் அப்படின்னா ஐம்பது ஸ்டேட்லேயும் ஆகுதுல அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதை வளர்க்குறாங்க பொதுவாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எப்படியோ வந்து வளர்க்குறாங்க இப்போ எப்படி எப்படியோ வாங்கிக்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்கிற ட்ரீஸை தான் பார்த்திங்கன்னா வாங்கி அதை சேல் பண்ணுவாங்க அதை பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் உண்மையிலே உங்களுக்கு ப்ரோஜன் இருக்கும் மீண்டும் அடுத்த சொல்லணும் சூப்பரான் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் ஜஸ்டின் பாய்ஸ்